ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். மாம்பழமும் பாலும் இருந்தால் போதும் இந்த மேங்கோ மில்க் ஸ்வீட்டை சூப்பராக ரெடி பண்ணிடலாம். அதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோம். அதுக்காக கடாயில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்காத கெட்டியான பாலாக நான் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி பசும்பால் எடுத்திருக்கேன். நீங்கள் பேக்கெட் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம். அப்போ தான் நமக்கு பார்த்திங்கன்னா க்ரீமியாக கிடைக்கும். பால் வந்து நல்லா கொதிக்கணும். இந்த ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா பால் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இப்போ பால் கொதிக்கிற கேப்பில் ஒரு பாத்திரத்தில் ஒரு பட்டர் பேப்பர் வச்சு அது மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக ஆயில் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்வீட் செஞ்சு இதில் தான் வைக்க போகிறோம், அது ஒட்டாமல் வர்றதுக்காக தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறோம். இப்போ ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன், நல்லா பழுத்த மாம்பழமாக இருக்கணும். அதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் இருக்க தோலை வந்து தனியாக எடுத்துடலாம். தோலை வந்து தனியாக எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை நம்ம மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கொதிக்க வச்ச பாலில் நாம் அரைச்சி வச்ச இந்த மேங்கோ பியூரியை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்வீட் வந்து செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நாம் வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. பாருங்கள், உங்களுக்கு கலரே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா கலர் பவுடர் எதுவுமே சேர்த்த தேவையில்லை. இது நல்லா கொதிக்கும் போது தேவையான அளவு சர்க்கரை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் அரைக்கப்ப அளவுக்கு சர்க்கரை உள்ளே சேர்த்துருக்கேன். நமக்கு மாம்பழத்தில் ஏற்கனவே ஸ்வீட் இருக்கும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமான அளவு ஸ்வீட் சேர்த்திங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப திகட்டுற மாதிரி ஆயிரும், அதனால் அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ பால் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு நமக்கு குறைஞ்சி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்க விட்டு இதில் பால் பவுடரை உள்ளே சேர்த்துக்கலாம். பால் பவுடர் சேர்த்தும்போது இதோடய டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். அதனால் நான் கால் கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பால் பவுடர் இல்லைன்னா பரவாயில்ல, இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் இதை சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இதே சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும். பேனில் வந்து ஒட்டாமல் வரணும். அந்தளவுக்கு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் அடிப்பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். உங்களுக்கு பர்ஃபி மாதிரி வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணியோ எதுவுமே இல்லாமல் நல்லா கெட்டியாக சுருண்டு வந்துருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இதில் இப்போ ஆஃப் பண்ணி நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக பிஸ்தாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பாத்திரத்தில் நாம் செஞ்சு வச்சுருக்க ஸ்வீட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதை கரெக்டாக லெவல் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சு எடுக்க போகிறேன். சில்லுன்னு சாப்பிடும்போது இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்மளோட அருமையான மேங்கோ ஸ்வீட் வந்து ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட. பால், மாம்பழம் இது ரெண்டும் இருந்தால் போதும். இதை ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.